கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போகிறோங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருக்காரு. ஸோ இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ராவுக்கு எது பயிற்சியும் வருது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவானும் மாறுறாரு. அப்படின்னும் போது என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறச்சு, உங்களுக்கு தனஸ்தானத்துலேயே பஞ்சமாதிபதி உட்காரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்ன சொல்லுவாங்க இல்லையா, அது நிச்சயமாக நடக்கும். ப்ளஸ் ராகுக்கு இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கே செல்கிற இடமெல்லாம் சிறப்பு என்ன சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு ஹாப்பியாக இருப்பீங்க. ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியாக தருணங்களாக இருக்கும். ப்ளஸ் உங்கள் நண்பர்களுடன் பழகக்கூடிய சூழல், அவங்களை சந்தித்து பேசுறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ ஒன்று சென்ற மாதத்தை விட இந்த மாதம் தான் உங்களுடைய பிஸி ஷெட்யூலே உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் வந்து எல்லார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். நிறைய பேர் சந்திக்க முடியாதவர்கள்லாம் சந்தித்து பழகக்கூடிய நேரமாக இந்த மாதம் இருக்குது. அதான் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே ஹரிபரி ஹரிபரியாக இருந்தீங்க இல்லையா போன மாதம், இந்த மாதம் அதெல்லாம் உங்களுக்கு கம்மியாகி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூடிய அளவிற்கு இருக்குங்க. உங்கள் குடும்பத்துடன் வெளியூர் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்குன்னு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, இது எக்ஸ்ட்ரா படிக்கணும், ஒரு சிலர் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பண்ணணும், இதை ஒன்று ஆரம்பிக்கணும், இந்த கலை கற்றுக்கணும், அப்படி இந்த மொழி கற்றுக்கணுன்ற அந்த ஆர்வம் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் ஆரம்பிக்கலாம். ப்ளஸ் வந்து கலை கற்றுக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்சா, உங்களுக்கு பண வரவில் வந்து காலம் எந்த பிக்கல் பிடுங்களே இல்லைன்ற அளவுக்கு பணம் சரளமாக புரளுங்க உங்களுக்கு இந்த மாதம். ப்ளஸ் வந்து எங்கே போனால் மதிப்பு மரியாதை புகழ் இதெல்லாமே தேடி வந்துட்டுருக்கோம். நீங்கள் தான் இது செஞ்சீங்க, உங்களால் தான் இது முடிஞ்சுதுன்ற அளவுக்கு எல்லோரும் வந்து உங்களை வந்து பாராட்டுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் பொதுவாக உத்தியோகம் செய்பவர்களுக்கும் சரி, அல்லது வந்து ஒரு அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் சரி, ஒரு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் சரி, எல்லா இந்த துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து மிக ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது. அழகாக பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு ஒரு சொல்லுவாங்கள எக்ஸ்ட்ரா பதவி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகளை வந்து உங்களுக்கு தரக்கூடிய சூழல் இருக்குது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அதனால் நிச்சயமாக உங்களுக்கு ஏழரை சனி இருந்தாலுமே எல்லா விஷயங்களும் நல்லதாகவே பாசிட்டிவாகவே அமையப்போகுதுங்க. உங்களுக்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பிள்ளைகளால் வந்து நல்ல ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் என்ன செய்யணும், என்ன சாமியை கும்பலாம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன். நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் வந்து பெருமாளை வழிபடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை தருவார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் அப்படி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா பச்சை மற்றும் நீலம்ங்க. இது நீங்கள் ட்ரெஸ்ஸாக பயன்படுத்துங்க இல்லையா ஒரு கைக்குட்டையாக யூஸ் பண்ணுங்கள், பேனாவாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 5 மற்றும் 8ங்க. ஸோ 5 நம்பரில் ஒரு வண்டியை வாங்குறீங்க, 2-வீலர் வாங்குறீங்கன்னா அது கூட்டுத்தொகை 5-ஆவோ அல்லது 8-ஆவோ வர மாதிரி பார்த்துக்குங்க. இதெல்லாம் பண்ணும்பொழுது நிச்சயமாக இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்குங்க.